ஹாய், இன்னைய தேதிக்கு உலகமே பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ரெண்டே விஷயம், ஒன்னு கொரோனா, இன்னொன்னு கொரியா. எஸ், நார்த் கொரியா அதிபர் கிம் ஜாங் உன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்கிற பல மீடியாக்கள்ல வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை வசந்தி அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. இருந்தாலும் நான் படித்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதை வச்சு நீங்க அது உண்மையா வதந்தியா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம் டு வெட்டி விலாக். இது வரைக்கும் வெட்டி விலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பீஜிங்ல இருக்கிற ஒரு சேட்டலைட் சேனலுடைய சீனியர் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்டிருக்காருங்க, அதாவது இந்த நார்த் கொரியா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான நாடு, அந்த அதிபர்ன்றது அப்படின்ட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டானவர், இந்த நாட்டை பத்தி ஒரு நல்ல செய்தி வெளில வரதே ரொம்ப கஷ்டம், ஆனா இந்த நாட்டுடைய அதிபருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, இறந்து போயிட்டாரு, இறந்து போன அவருக்கு உலகத்துக்கு தெரிவிக்காம இறுதி சடங்கே பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த கண்ட்ரி ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்கணும், சாதாரணமா அந்த கண்ட்ரி பத்தி ஒரு நியூஸ் தப்பான வெளில வந்ததுன்னா அது வெளியிட்ட செய்தியாளர்களோ அந்த வெளியிட்ட நிறுவனத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நான் சொல்லி தெரியணும்னு கிடையாது, உங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரில இவ்வளவு பெரிய நியூஸ் வந்துட்டு இருக்கும்போது ஏன் அவங்க சைலண்டா இருக்கிறாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த நாட்டுக்குள்ள ரொம்ப பெரிய டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் ரிப்போர்ட்டர் சொல்லியிருக்காரு. இவ்வளவு சைலண்டா இருக்கிற நார்த் கொரியாவை உலக நாடுகள் எல்லாமே ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க, குறிப்பா அமெரிக்கா. இந்த அமெரிக்காவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் பல காலமா பல சண்டைகள் நடந்துட்டு தான் இருக்கு, இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனாலும் இந்த சூழ்நிலையில அந்த கிம் ஜாங் உன் இருந்துட்டாரு, இந்த செய்தி உண்மை அப்படின்னு தெரியும் பட்சத்துல நாங்க சில பல திட்டங்கள்லாம் தீட்டி வச்சுக்கிறோம்ப்பா, அந்த திட்டத்தெல்லாம் நாங்க நிறைவேற்றிக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட உளவுத்துறை ஒரு செய்தியை வெளியிட்டுதான். அமெரிக்காவில இருக்கிற ஃபாக்ஸ் நியூஸ் அப்படின்ற நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்காவுடைய உளவுத்துறையே இப்படி ஒரு செய்தியை வெளியிடும் போது அந்த கிம் ஜாங் உன் உண்மையிலே இருந்திருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் நமக்கும் வருதுதாங்க. ஃபாக்ஸ் நியூஸ் மட்டும் கிடையாதுங்க, இன்டர்நேஷனல் மீடியான்னு சொல்லப்படுற உலகத்துல இருக்கிற எல்லா மீடியாவிலுமே நம்ம ஊர்ல கிசு கிசு எழுதுவாங்க இல்லையா. அதே மாதிரி நார்த் கொரியாவில் ஒரு 36 வயசான ரூலருக்கு இருதய ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அவர் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் ஒரு கிசு கிசு மாதிரி ஒரு நியூஸை வெளியிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ராய்டர்ஸ் அப்படின்னு ஒரு செய்தி நிறுவனம் இருக்கு, உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லண்டனில் இருக்கிற அந்த செய்தி நிறுவனம் கிட்டத்தட்ட 163 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட செய்தி நிறுவனம் கூட சொல்லியிருக்காங்க, சீனாவில இருந்து கிம் ஜாங் உன்னுக்கு மிகப்பெரிய ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, ஒரு மருத்துவ ஆலோசனைக்காக வந்து ஒரு மெடிக்கல் டீம் வந்து சீனாவில இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு ராய்டர்ஸ் நிறுவனம் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜப்பான்ல இருக்கிற ஷிகன் ஹெண்டாய் அப்படிங்கிற ஒரு வீக்லி மேகசின்ல இந்த மாசம் ஸ்டார்டிங்லயே ஒரு நியூஸ் வெளியிட்டு இருந்தாங்க, அதாவது நார்த் கொரியா அதிபருக்கு ஒரு ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு, அதுல வந்து அவர் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிற வேர்ட் எனக்கு புதுசா இருந்ததுனால நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தப்போ கோமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நடந்த ஆபரேஷன்ல அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காரு. அதே ஜப்பான்ல இன்னொரு மேகசின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிம் ஜாங் உன்னுடைய ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் அடுத்த பவர்ல இருக்கிறவங்க, ஸோ அவங்க தலைவர் பதவிக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. அதாவது இருக்கிற தலைவருக்கு ஏதாவது ஒரு அசம்பாத நடந்தா மட்டுமே அடுத்த தலைவரை தயார் பண்ணி வச்சிருக்கோம், எல்லா கண்ட்ரியுமே அப்படிதான் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இது மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பரும் ஒரு நியூஸை எப்படி அப்படியே சொல்லிட்டு தான் இருக்காங்க, தவிர அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு செய்தியும் வடகொரியாவில இருந்து வெளில வரவே இல்லை இது வரைக்குமே. சரி, வடகொரியாவில இருந்து ஒரு நியூஸும் வெளில வராம எதுக்கு வெளியில இருக்கிற நாடுகள்லாம் இவங்க ஒன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. போன April 15 அன்னைக்கு கிம் ஜாங் உன்னுடைய தாத்தா பிறந்த நாள் நடந்திருக்குது, அந்த பிறந்த நாள்ல கிம் ஜாங் உன் கலந்துக்கவில்லை அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த ஊர்ல அரசாங்க விழாக்கள் எது நடந்தாலுமே அந்த அதிபர் கண்டிப்பா கலந்துப்பாரு, இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்குது. சோ இப்ப ஏன் அவர் கலந்துக்கல அப்படின்ற ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கப்படுது. ரெண்டாவது, கிம் ஜாங் உடைய தாத்தாவுக்கு சிரிய அதிபர் ஒரு வாழ்த்து மலர் அனுப்பிச்சிருக்காரு, அதுக்கு பதில் கடிதம் வந்து அதிகாரப்பூர்வமா வடகொரியாவில இருந்து போயிருக்குது. அப்படி போன கடிதத்துல இமெயில்ல வடகொரிய அதிபருடைய போட்டோ அட்டாச் பண்ணவும் போயிருக்குது. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி போட்டோ அட்டாச் பண்ணாம எந்த ஒரு கடிதமும் எழுதி அனுப்புனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்து அவருக்கு ஏதோ நடந்திருக்குது, அந்த உண்மையை வடகொரியா சொல்ல மறுக்கிறாங்க அப்படின்றது தான் உலக செய்தியோடைய இன்டர்நேஷனல் மீடியான்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்துடைய சந்தேக பார்வையா வடகொரியா மேல பண்ணிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வடகொரியாவுக்கு மட்டுமே இருக்கும், கடவுளுக்கு கூட கிடையாது. ஏன்னா கடவுளோட கண்டு கூட வடகொரியால பழந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி அது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. வழக்கம் போல நான் சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லிடுறேன், வெட்டி விழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.